வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேட்க போறது அருணாவின் கல்விக்கு சிந்திடு அத்தியாயம் 26. இது வரைக்கும் அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் தொடர்ந்து யூடி போட போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப கதைக்குள்ள போலாம். அருணாவின் கல்நெஞ்சை கசிந்திடு அத்தியாயம் 26. நாட்கள் அது பாட்டிற்கு சென்று கொண்டிருக்க ஒரு நாள் காலை அரவிந்த் ரூபாவிற்கு அழைத்தான். தன் அண்ணன் நம்பரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக போனை எடுத்தவள், சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க, அண்ணி எப்படி இருக்காங்க என்று வரிசையாக கேள்விகளை அடுக்க, இருக்கோம் ரூபா, நான் உன்னை பார்க்கணும், இன்னைக்கு வீட்டுக்கு வரியா என்றான் அரவிந்த். ரூபா அன்று அலுவலகம் செல்லவில்லை, வீட்டில்தான் இருந்தான். உதய் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான். அவளும் தனியாக செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே இருந்து விட்டாள். உதய் மறுநாள் தான் திரும்பி வருகிறான் என்பதால் வரேன் அண்ணா என்று கூறி போனை வைத்தாள் ரூபா. தன் அண்ணனையும் அண்ணியையும் காணப்போகும் சந்தோஷத்துடன் கிளம்பிச் சென்றாள். அவள் தங்கள் வீட்டிற்கு சென்ற போது அங்கு அரவிந்த் மட்டும்தான் இருந்தான். வாமா என்று ரூபாவை அழைத்து தங்கள் அலுவலக அறைக்கு அழைத்துச் சென்றான். அண்ணி இல்லையானா என்று கேட்டவளிடம், கொஞ்சம் வெளியில போயிருக்கா, வந்துருவா, நீ உட்கார் என்றான் அரவிந்த். அப்பொழுதுதான் ரூபா தன் அண்ணனை முழுமையாக கவனித்தாள். அவன் முகம் அத்தனை இறுக்கமாக இருந்தது. அவன் ஒன்றும் கலகலவென்று பழகும் ஆடில்லை என்றாலும் இத்தனை இறுக்கமாகவும் இருக்க மாட்டானே. ரூபாவிற்கு ஏதோ பிரச்சனை என்று தோன்றியது. அரவிந்த் முகத்தை பார்த்தவள் நேரடியாக ஏதேனும் பிரச்சனையானா என்று கேட்டுவிட்டாள். அவனோ பதில் கூறாமல் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவள் பின்பு, என்னாச்சு, எதனாலும் சொல்லுனா என்றாள். ஆழமாக மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டவன் தனக்கு வேண்டியதை ஒருவாறு அவளிடம் கூறி முடித்தான். அரவிந்த் கூறியதை கேட்டு ரூபாதான் அதிர்ந்து விழித்தாள். அரவிந்திற்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. அவன் எத்தனை முயற்சி செய்தும் தொழிலை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை. சில நாட்கள் நேர்மையாக போராடி பார்த்தவன் அது சரிவராததால் குறுக்கு வழியில் எப்படி ஜெயிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவன் யோசிக்க ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே அவன் மூளை கொடுத்த பதில்தான் ரூபா. அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு நிறுவனம் இவர்கள் தொழில் சம்பந்தமாக ஒரு ஏலம் நடத்த உள்ளது. அதை எப்படியும் உதய்தான் எடுப்பான் என்று அரவிந்திற்கு நன்றாக தெரியும். உதய் கூறப்போகும் தொகை மட்டும் தெரிந்துவிட்டால் அதைவிட கம்மியாக தன் நிறுவனத்திலிருந்து தொகை எழுதி கொடுத்து அந்த ஏலத்தை எடுத்து விடலாம் என்று நினைத்தான் அரவிந்த். இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் அவனுக்கு கிடைத்தால் அவன் தொழில் பழைய நிலைக்கு நிச்சயம் திரும்பிவிடும் என்று நம்பினான். உதய் இறுதி முடிவை தெரிந்து கொள்ள அவனுக்கு இருக்கும் ஒரே வழி ரூபா. அதனால்தான் அவளை அழைத்து தன் நிலையை எடுத்துக் கூறி அந்த தொகையை மட்டும் பார்த்து கூறச் சொன்னான். அவன் கூறியதை கேட்ட ரூபாவிற்கு ஒரு நிமிடம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அண்ணன் பாவம்தான், அதற்காக தன் கணவனுக்கு துரோகம் செய்வதா? அது அவளால் நிச்சயம் முடியாது. ஒரு முடிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், முடியாதுண்ணா, எனக்கு நீங்க முக்கியம்தான், வேறு எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன், ஆனால் உதய்க்கு நல்ல துரோகம் பண்ண முடியாது என்று கூறியவள் தொடர்ந்து, வேண்டுமென்றால் உங்கள் நிலையை உதயிடம் கூறுறேன்னா, அவர் நிச்சயம் ஏதாவது செய்வார் என்றாள். அவள் என்னவோ நல்ல எண்ணத்தில் தான் கூறினாள். ஆனால் அரவிந்திற்கு அது அவனை கேவலப்படுத்துவது போல் தோன்றிவிட்டது. ரோஷத்துடன் நிமிர்ந்தவன், நான் யாரிடமும் பிச்சை கேட்கலை ரூபா, உன்னால் எனக்கு உதவ முடிந்தால் உதவி செய், இல்லை என்றால் விட்டுவிடு, இத்தனை தோல்விகளுக்கு பிறகு என்னால் உயிருடன் வாழ முடியாது, நான் என் முனைவை தேடிக்கொள்கிறேன், நீ போ என்று கத்தினான். அவன் கூறிய செய்தியிலும் அவன் கத்திய விதத்திலும் பதறியவள், ஐயோ அண்ணா என்ன பேசுற நீ, கொஞ்சமாவது அண்ணியை பற்றி யோசிச்சு பார்த்தியா என்று இளைஞ்சலாக கேட்டாள். அவளை பற்றி என்ன யோசிப்பது, அவளையே அவள் அப்பா நிறுவனத்திற்காக தான் திருமணம் செய்து கொண்டேன், இப்போ அவரும் ஒன்றும் பெருசாக உதவி செய்யறதில்லை, இந்த வயதில் விதவையாக வேண்டும் என்று அவள் தலையில் எழுதியிருந்தால் அதற்கு நான் என்ன செய்ய என்று ஏளனமாக கூறினான். அவன் கூறிய கடைசி வார்த்தை ரூபாவின் மனதை பலமாக அசைத்தது. இப்படிலாம் பேசாதீங்கனா என்று அழுகுரலில் கெஞ்சினாள் ரூபா. அரவிந்தோ சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. நான் கேட்டதை செய்யவில்லை என்றால் நான் கூறியதுதான் நடக்கும் என்று அழுத்தமாக கூறினான் அரவிந்த். சிறிது நேரம் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவள் பின் மெதுவாக நிமிர்ந்து, சரிண்ணா நான் பார்த்து சொல்றேன் என்று கூறிவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் சென்று விட்டாள். அரவிந்திற்கு தன் தங்கையை பற்றி நன்றாக தெரியும். தனக்காக பார்க்கவில்லை என்றாலும் தன் மனைவி பெயரை எடுத்தால் அவள் யோசிப்பாள் என்று அவன் போட்ட கணக்கு சரியாக வேலை செய்தது. இதில் தன் தங்கையின் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது என்பதை அந்த முட்டாள் அண்ணனிற்கு யோசிக்கல் தெரியவில்லை. வீட்டிற்கு வந்து சேர்ந்தவளுக்கு மனம் முழுவதும் பாரமாக இருந்தது. தன் அண்ணன் கொஞ்சம் சுயநலவாதி என்று அவளுக்கு தெரியும் தான். ஆனால் இப்படி தங்கை வாழ்க்கை பற்றி கூட யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டும் யோசிக்கும் கண்ணிஞ்சனாக இருப்பான் என்று ரூபா என்றுமே நினைத்ததில்லை. அவளுக்கு தன் அண்ணனை விட அண்ணியை நினைத்தான் பயமாக இருந்தது. சங்கீதா அரவிந்தை எவ்வளோ விரும்புகிறாள் என்று ரூபாவிற்கு நன்றாக தெரியும். அரவிந்த் மட்டும் அவன் கூறியது போல் ஏதேனும் செய்து கொண்டால் அதன் பிறகு சங்கீதாவின் நிலையை ரூபாவால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை.
தாயில்லா தனக்கு அந்த குறை தெரியாமல் மடித்தாங்கி வளர்த்தவள் சங்கீதா. அவள் கஷ்டத்திற்கு தான் காரணமாக இருப்பதா என்று நினைத்து குழம்பினாள் ரூபா. அரவிந்த் குறிப்பிட்ட அந்த ஏலத்தொகை சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தும் அவளிடம்தான் இருந்தது. அதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருந்தான் உதய். அவளோ அதில் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் தனது கணினியில் சேவ் செய்து வைத்திருந்தாள். அவளுடைய அந்தரங்க மடிக்கணினியிலும் அந்த விவரம் இருந்தது. தனது அன்னியை பற்றிய பயம் ஏற்பட்டவுடன் வேகமாக தனது மடிக்கணினியை எடுத்து அந்த தொகையை பார்த்து விட்டாள். உதய் முடிவு செய்திருந்த தொகையை மனதில் பதிவு செய்து வைத்துக் கொண்டவள் மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு பெட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்து முடிப்பதற்குள்ளேயே அவளுக்கு வியர்த்து விட்டிருந்தது. ஏதோ ஒரு பதட்டத்தில் பார்த்து விட்டாள். ஆனால் அதை தன் அண்ணனிடம் கூறும் அளவுக்கு அவளுக்கு மனது வரவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்துடனேயே அமர்ந்திருந்தாள் ரூபா. எத்தனை மணி நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலோ, அவர் போன் சத்தம்தான் அவளை நினைவுலகிற்கு மீட்டு வந்தது. உதய்தான் அழைத்தான். அவன் அழைப்பை எடுப்பதற்கே அவள் கைகள் எல்லாம் நடுங்கியது. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டது போல் பதற்றமாக இருந்தது. விடாது போன் ஒலிக்கவும் வேறு வழி இல்லாமல் எடுத்தாள். ஸ்ரீமா, அத்தனை மென்மையாக உழைத்தது உதயின் குரல். அவன் குரலில்தான் எத்தனை அன்பு. அவனது அன்பில் அவளுக்கு கண்களை கரைத்துக் கொண்டு வந்தது. அவள் பதில் கூறாததால் ஸ்ரீமா ஸ்ரீ என்று பலமுறை அழைத்து விட்டான். அவன் குரலில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள் சொல்லுங்க உதி என்றாள் மெதுவாக. என்னாச்சு ஸ்ரீ, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பெதும் முடியலையாம்மா என்று அக்கறையாக விசாரித்தான் உதய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை உதி, நீங்க எப்ப கிளம்புறீங்க என்று முயன்று வரவழைத்துக் கொண்ட சாதாரண குழலில் ரூபா கேட்க உதய்க்கு ஏதோ சரியில்லை என்றே தோன்றியது. அதை போய் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் அதை சொல்லதாண்டா கூப்பிட்டேன், இன்னைக்கு நைட் கிளம்புறேன்டா, நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன் என்று கூறினான். சரி உதி, பார்த்து வாங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் ரூபா. அங்கு உதயோ தன் அலைபேசியை யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் குதூகலமாக பேசும் தன் மனைவிக்கு என்னதான் ஆயிற்று என்று அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இங்கு ரூபாவோ தன் கணவனின் குரலை கேட்டபின் முற்றிலுமாக உடைந்து விட்டாள். எந்த காரணத்திற்காகவும் தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றே அவளுக்கு தோன்றியது. இத்தனை நேரம் குழப்பத்தில் இருந்தவள் இப்பொழுது ஒரு தெளிவான முடிவிற்கு வந்திருந்தாள். மறுநாள் வரும் தன் கணவனிடம் அரவிந்த் கூறியவற்றை சொல்லி என்ன செய்வது என்று அவனிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்து விட்டாள். ஒரு தெளிவான முடிவெடுத்த பின் நிம்மதியாக உணர்ந்தவள் இரவு உணவை முடித்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கிவிட்டாள். ரூபா மனநிறைவுடன் தூங்க விதியோ அவளுக்கு வேறு வினை வைத்து காத்திருந்தது. கசியும் கதையை தொடர்ந்து கேட்க அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஆதரவு வழங்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.